உலக மகளிர் தினத்தையொட்டி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக அலுவலகத்தில் மகளிர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கேக் வெட்டி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பல்வேறு பயன்பாட்டுகளுக்கு உதவிடும் வகையில் காத்திருப்போர் கூடம் திறந்து வைக்கப்பட்டது. வாழைக்குள்ளை கிராமத்தில் அதிமுக புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து காத்திருப்போர் கூடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் பங்கேற்று புதிய காத்திருப்போர் கூடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட 58வது வார்டு கோத்தாரி நகர் பகுதியில் பொது விநியோக கடை கட்டுதல் பணிக்கு 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பூமி பூஜை நடைபெற்றது. அதில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 57வது வார்டில் ஒண்டிப்புதூர் நெசவாளர் காலனி பட்டணம் சாலையில் மழைநீர் உந்து நிலையம் கட்டுதல் பணிக்கு 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பூமி பூஜையை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் துவங்கி வைத்தார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி 49வது வார்டுக்குட்பட்ட கரிய பெருமாள் கரடு தெற்கு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம், மின் மோட்டார் என 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ பாலசுப்பிரமணியன் தொடங்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரூர்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி மற்றும் பூசாரிப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட அம்மப்பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குத்தாலம் வடக்கு ஒன்றியம் கிளியனூர் ஊராட்சியிலிருந்து திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் சால்வை போர்த்தி வரவேற்றார். தென்காசி அருகே பல்நோக்கு கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மேலக்கடையநல்லூர் பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பல்நோக்கு கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை தென்காசி அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ண முரளி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ், சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆர் வினோத்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஒன்றிய கழகம் சார்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோஹரி சிறப்புரையாற்றினார். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரம் ஆட்டுத்தொட்டி பகுதியில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிர் அணி செயலாளர் பி ஜெயக்குமாரி விசு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தனது தாய் அரும்பாடுபட்டு தன்னை படிக்க வைத்ததால் தற்போது மக்கள் பணிகளில் ஈடுபட முடிவதாக தெரிவித்தார். நான் உங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியும்.